வினஸ் கிளாஸ் டீம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட்கான எக்ஸாம் வந்து நடக்க போகிறது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து, சார் ஆல் டிக்கெட் வரல, எங்களுக்கெல்லாம் எப்படி சார் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ரீசனும் கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷனை அவங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்டான ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து வந்திருக்கு. மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஒரு சிலத்து நான் வந்து வந்திருக்கான்னு செக் பண்ணேன், இன்னும் விடலை. மேபி வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்டும் இதே மாதிரி வந்து அக்செப்டட் லிஸ்ட்டும் அதே மாதிரி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்க்கலாம் நம்ம என்ன காரணத்துக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து மனுதாரர் விண்ணப்பித்துள்ள ஒரு கிராமம் போட்டு உதவியாளர் இன சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பொது முன்னுரிமை அற்றவர் பிரிவினருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்களா. அதாவது ஒரு வில்லேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒரு வில்லேஜுக்கு தான் அப்ளை பண்ண முடியுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த வேகன்சி என்பது எஸ்சி பிரிவினருக்கு இருக்குது, அது வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பிசி எம்பிசி இருந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரியாரிட்டி தெரியாததுனால தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இது தெரியாமல் போகிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, நாம் வந்து பத்திரிகை செய்தி பார்த்துருக்க மாட்டோம், இல்லை நம்ம வந்து அந்த ப்ரியாரிட்டி பற்றி நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வில்லேஜ் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து என்ன காரணம் அப்படின்னா, சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, இந்த இன சுழற்சி முறை இந்த ப்ரியாரிட்டியை வந்து சரியாக வந்து மென்ஷன் பண்ணாமல் பத்திரிகை செய்தியை கொடுக்கல. ஸோ எந்த கிராமத்தில் என்ன இன சுழற்சி முறையில் வேகன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியாதனால நாம் ஏதோ ஒரு வில்லேஜ் வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து அந்த நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து வராமல் போகிறதுக்கான இதுவே ஒரு ரீசனாகவும் இருந்திருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முறை அப்ளிகேஷன் போடுறது, டபுள் டைம் என்ட்ரி. ஸோ டபுள் டைம் பண்ணவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து தமிழகம் முழுவதும் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்க ஆல் டிக்கெட் வராமல் போனவங்களுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ண அந்த வில்லேஜ் வந்து உங்களுடைய கம்யூனிட்டியில் அந்த ப்ரியாரிட்டியில் வந்து வேகன்சி இல்லாமல் இருந்திருக்கலாம். அது வேறு கம்யூனிட்டிக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இன சுழற்சி முறையில் வந்து அந்த வேகன்சி இருந்திருக்கும். ஸோ இதனால தான் மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு 90% 99% பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகி உங்களை வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரைட்டா. ஸோ இதான் வந்து விட்டுருக்காங்க. இன்னும் வந்து பல மாவட்டங்களில் இந்த மாதிரி வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து தாலுக்கு வயசை வந்து வெளியிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு சிவகங்கையில் மட்டும் வந்திருக்குன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன்.